சாய சமையல்ல காளான் கிரேவி, இந்த சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பாப்பா வாங்க. காளான் இதுக்கு வேண்டியது, காளான், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு தாளிக்கிறதுக்கு ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன், இதில் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பூன், தனியாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன், தேங்காய் இதுக்கு தேங்காய் போடணும், முந்திரி பருப்பு, கசகசா, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு இந்த அளவு. வாங்க எப்படி செய்கிறது வதக்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் வதக்கிறதுக்கு, அப்புறம் தாளிச்சுக்கலாம். காஞ்ச உடனே சோம்பை போடுவோம். இஞ்சி பூண்டை போடுவோம், நல்லா பண்ணுவோம். இதே கத்திரிக்காய் போட்டா கறியும். கத்திரிக்காய் போட்டணும், போட்டோடனே வெங்காயத்தை போட்டணும், அதாடி கத்திரிக்காய் கறியும். கசகசாவே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போடுவோம். அடுத்து எல்லா மசாலாவும் போடுவோம். போட்டு வதக்கி அரைச்சாத்தே பச்சை வாசனை வராது. இதே தக்காளியை போட்டுருவோம் அடி பிடிக்காம. ஒரு பாக்கெட்டு காளானுக்கு இந்த அளவு சரியா இருக்கு. தக்காளி தொக்கு வைக்கும் போது கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க பாருங்க, காளான் கிரேவி வச்சு காட்டுங்க அந்த பிள்ளைங்க. அதான் இன்னைக்கு வைக்கலான்னு வைக்கிறேன். அடுத்து தேங்காயை போட்டுறோம். முந்திரியையும் போட்டுட்டு கிண்டிட்டு ஆற விட்டு மிக்சியில் வச்சு அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு வந்துட்டு தாளிக்கலாம். இந்த பாருங்க பேஸ்ட் அரைச்சாச்சு. அடுத்து தாளிப்போம் காளான் கிரேவிக்கு. சோம்பு மட்டும் போட்டால் போதும், பட்டையெல்லாம் தேவையில்லை. அடுத்து கருவேப்பிலை போட்டோம். அடுத்து இந்த தண்ணியை ஊற்றிடணும். கொஞ்சமாக தண்ணி கழுவுன தண்ணி ஊற்றினா போதும். காளான் ஏற்கனவே தண்ணி விடும், அதனால் இதை ஊற்றினா போதும். கொஞ்சம் ரெண்டு கொதி கொதிச்ச உடனே இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி இறக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இது போதும். உப்பை போட்டுட்டு மசாலா அரைச்சி ஊற்றணும். காரம்லாம் அவங்களுக்கு தேவையானதை போட்டுக்கலாம். தண்ணி வேணும்னா ஊத்திக்கலாம். நல்லா கொதிக்க ஓட்டி கொத்தமல்லி தூவி இறக்கலாம்.
சீக்கிரம் செஞ்சிடலாம். மசாலா வதக்குறதே கொஞ்சம் லேட்டாகும், காளான் சீக்கிரம் வந்துடும். சீக்கிரம் வச்சிடலாம் காளான் கிரேவி. அந்த அளவுக்கு கொதிக்குது பாருங்க போதும். கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷு காளான் கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.